தேன்வெள்ளி சேனல் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். வாங்க நம்ம இன்றைக்கி வந்து இந்த துளசி விதையில் வச்சு நல்லா ஈஸியாகவே நல்லா ஹெல்த்தான ஒரு ஜிகரடு தண்டை தயாரிக்கலாம். வாங்க, ஜிகர தண்டை வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு பழங்கள் ஃப்ரூட்ஸ் வச்சு நம்ம தயாரிக்கலாம், நேச்சுரலாக தயாரிக்கலாம். வாங்க, இந்த நேச்சுரல் ஜிகர தண்டை தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாமுங்க. இந்த துளசி விதை வந்து நல்லா தண்ணியில் சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாங்க, ஒரு கைப்பிடி. இது வந்து சப்ஜா விதை. இந்த விதையை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே பச்சை தண்ணியில் ஊற வச்சாலே இந்த அளவுக்கு வந்துடுதுங்க. முளைக்க வச்ச பாசி பயிர் இது 3 சமளவு எடுத்துக்கலாம். கேரட்டு, பீட்ரூட்டு எல்லாமே சமளவு எடுத்துக்கலாங்க. முளைக்க வச்ச பாசி பயிர், பீட்ரூட்டு, கேரட்டு சமளவு எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு தேவையான பழங்கள் வந்து நான் வந்து இன்றைக்கி சப்போட்டா எடுத்துருக்கேன். உங்களுக்கு மாம்பழம், ஆப்பிள், என்ன பழம் உங்களுக்கு பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க. இது 1 பழம் எடுத்து வச்சுருக்குங்க, சப்போட்டா பழம். 1 பேரிச்சம்பழம், தேங்காய், இஞ்சி. இந்த 1 கப் இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே 1 கப்பு தேங்காய் 1 கப் எடுத்து நம்ம இப்போ எல்லாம் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ எதாவது அரைக்கணும்னு நான் போட்டு காமிக்கிறோம். இது நேச்சராக இருக்கிறதுனால நம்ம வந்து ஃப்ரூட்ஸு இது இதை வச்சே நம்ம பண்ணிக்கலாம். சின்ன இஞ்சி 1-2 ஏலக்காய் போட்டுக்கலாங்க. இது கூட தான் நான் எடுக்காமல் வச்சிட்டேன் ஏலக்காய். தேங்காய் இந்த அளவுக்கு, கேரட்டு, பீட்ரூட்டு, முளைக்க வச்ச பாசி பயிர். ஏலக்காய் 2 காய். இந்த சச்சா விதை இல்லைன்னா நீங்கள் வந்து பரவாயில்ல, துளசி விதை மட்டும் போதுங்க, இருந்தால் போட்டுக்குங்க. அது கூட இல்லாட்டி இது மட்டும் போட்டுக்கோங்க, துளசி விதை. இதை நல்லா கழுவி நல்லா வடித்து எடுத்துகிட்டு கூட போட்டுக்கலாங்க. நல்லா சுத்தமாக நல்லா கழுவிக்கணும். நம்ம மாட்டுப்பாலில் செய்வாங்க. இப்போ வந்து நம்ம நேச்சராக செய்யறதுனால தேங்காய் சேர்த்துக்கிட்டனால இது தேங்காய் பால் இன்னும் நல்லா டேஸ்ட்டு கூடுதலாக வரும், நல்ல ஆரோக்கியமும் இது அதிகம். இதை அரைச்சிட்டு வந்து நம்ம தேவையான பழங்கள், நாட்டு சக்கரை இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. அரைச்சிட்டு 1 ஒயிட் கலர் காட்டன் துணியில் வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நம்ம வந்து இப்போ தேவையான தண்ணி சேர்த்து அரைச்சி வடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. நம்ம போட்ட பாசிப்பயிறு, கேரட்டு, பீட்ரூட்டு, ஏலக்காய், இஞ்சி, தேங்காய், துளசி விதை இது எல்லாம் சேர்த்து நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சாச்சுங்க. இது கூட வந்து சப்போட்டா பழத்தை வந்து நல்லா வந்து ஸ்பூனில் மசித்து வச்சுட்டு தேவையான இனிப்பு போட்டுக்கலாங்க. இதுக்கு சப்போட்டாவே இனிப்பு கொஞ்சமாக தான், 2 ஸ்பூன் மட்டும் போடுறேங்க இந்த ஸ்பூனுக்கு. பார்த்துக்கிட்டு மறுபடி இனிப்பு வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை, நீங்கள் வந்து நாட்டு சக்கரை தான் இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது இதனோட கலந்துக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஊற வச்சா 1-5 நிமிஷத்தில் இது ஊறிக்குதுங்க. ஊற வச்ச சப்ஜா விதை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் இது கிடைக்குதுங்க. இல்லாத பட்சத்துக்கு துளசி விதை மட்டும் போட்டால் கூட நல்லாயிருக்கு. இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோதாங்க இப்போ ரெடி ஆச்சுங்க. இதில் எல்லாமே நம்மளுக்கு நேச்சராக இருக்குதுங்க பாருங்க, எல்லாத்துலேயுமே சத்துங்க. நம்ம பாலுக்கு பதிலாக இப்போ தேங்காய் பால் சேர்த்து தேங்காயை போட்டு அரைச்சதுனால தேங்காய் பாலும் ஆயிடுச்சுங்களா. நம்ம உடம்புக்கு வந்து உடனடி எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி இது. இது குழந்தைங்க பெரியவங்க இந்த கேரட்டு, பீட்ரூட்டு இதுக்கெல்லாம் சாப்பிடாது, பசிப்பயிர் குழந்தைகள்லாம் கூட. இதில் வந்து அரைச்சி நம்ம வந்து ஒரு ஜூஸ் மாதிரி கொடுத்துட்டோம்னா எல்லா சத்து அதுகளுக்கு சேர்ந்து உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கு அதுகளுக்கு நல்லது. எல்லோரும் சாப்பிட்லாம், நீங்களும் இதே மாதிரி ஒரு ஆரோக்கியமான
ஒரு நேச்சரான ஒரு ஜிகரதண்டா செஞ்சு நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க. நம்ம இன்னும் நல்ல ஒரு இயற்கையான ரெசிபியோடு நம்ம அடுத்து நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.